ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு நாகாஸ் வேர்ல்டு. ஓப்பனிங்லேயே பார்க்கறதுக்கு ரொம்ப கன்றாவியாக கொல கொலம் எடுத்து போட்டு பிசைஞ்சிட்டு இருக்காள் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது வந்து ஒரு மாதத்துக்கு, அதாவது ஒரு ரெண்டு மூணு மாதம் கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு புளி நல்லா ஊற வச்சுட்டு அதை பார்த்தீங்கன்னா எடுத்து நான் கசக்கி பிழிஞ்சிட்டு இருக்கேன் கையாலேயே. எப்போவுமே மிக்சியில் போட்டு அரைப்பேன். மிக்சியில் போட்டு அரைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு வடிகட்டுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது, ரொம்ப திக்காக இருக்கிறதுனால. அதே மாதிரி எடுக்கும் போது அல்வா துண்டு மாதிரி வருது எனக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுக்கும் போது புளி பேஸ்ட். அதுதான் அங்கே கடையில் வித்துட்டு இருக்காங்க அல்வாவா. அதனால நான் வந்து இப்போ கையாலேயே கரைக்கிறேன், கொஞ்சம் தண்ணியாக எடுத்து வச்சுக்குவோம், நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இங்கே பாருங்கள், இதில் எப்படியும் நான் அரைக்கணும் புளி அளவுக்கு போட்டால் அதில் அது எவ்வளோ புளி பேஸ்ட் இருக்கு பாருங்க. இன்னொரு விஷயம் வந்து, புளி வந்து நிறையா சாப்பிடாதீங்க, அது வந்து உடம்புக்கு நல்லதில்லை. சும்மா அவசரத்துக்கு டக்குன்னு இல்லைன்னா சுடுதண்ணியில் எடுத்து புளியை ஊற போட்டுட்டு கிடக்கணும். இதுன்னா நம்மளுக்கு ஈஸி. இப்ப இதை அடுப்புல வச்சு நான் ஒரு ரெண்டு கோதி மூணு கோதி வந்தவொன்னா அப்படியே ஆற வச்சு. இன்னொன்னு விஷயம் என்னன்னாக்கா, புளி வந்து நம்மளுடைய நேஷனல் அனிமல், அதனால அதையும் தின்னாதீங்க. அதுதான் சொல்லுவாங்க இதெல்லாம். ஏன் என்னப்பா என் நகைச்சுவையில நீ வந்து இதாயிட்டியா? சரி, அபி வந்து புளிய கரைச்சி வச்சுட்டு அவ்வளவுதான். இதை வந்து இது பண்ணியாச்சு, இது வந்து சக்கதான். இப்ப இதை என்ன பண்ணுவோம் புளிய? இப்ப இதை வந்து நம்ம திருப்பி கொதிக்க வைக்கணும், ஏன்னா நம்ம சூடே பண்ணல. ஸோ இதை கொதிக்க வச்சு எடுத்து வைக்கலாம். நான் ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுவேன், குக்கரில் போட்டு நாலஞ்சு விசில் விடு அடிக்க விட்டு அதுக்கப்புறம் அதை அரைச்சி வடிகட்டி எடுத்து வைப்போம். எடுத்து வைப்போ திங்க நல்லாவே இருக்காது. இப்போ அதே மாதிரி தான் பண்ணி எப்படி சொல்லலாம். ஓ ஷோ கூப்பிட்ரு ரொம்ப கட் பண்ணுங்க. இதுவே இவ்வளோ கெட்டியாக இருக்கு, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? இதில் என்ன பண்ணி தண்ணி ஊற்றி பறைச்சி ஊற்ற போகிறேன், அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சுக்கலாம். நீங்கள் வேணும் குழம்புக்கு போட்ட புளி உப்பு தொட்டிலேருந்து எடுத்து கரைச்சி வச்சிடலையே. சரியான வலி எடுக்கும், எரிச்சலா இருக்கும். அதனால என்னன்னா, நல்லா இதுக்கு அளவா இருக்கிற மூடிய போட்டு மூடி வச்சிருங்க. அப்பப்ப சிம் பண்ணிட்டு ஓபன் பண்ணி கிண்டி விட்டுட்டு திருப்பி மூடிடுங்க. ஏற்றி வச்சு அதை கொதிக்கும் போது நீங்க கிண்டாதீங்க, கையில தெரிச்சிடும், பொத்து போயிடும். அதனால மூடியாச்சு, கொதிக்க ஆரம்பிக்கும். நல்லா திக்கான இருக்கணும். சும்மா ரெண்டு கொதி கொதிச்ச உடனே எடுத்துருங்க, ரொம்ப திக்காவெல்லாம் வேண்டாம். ரெண்டு கொதிக்கு மூணு கொதி கொதிச்ச உடனே எடுத்து ஆற வச்சு பாட்டில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். கெட்டே போகாது. நான் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு மாசம்லாம் வச்சிருக்கேன் புளி பேஸ்ட் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுவேன். அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஈஸியான மெத்தட் வந்து, எவ்வளோ புளியை நீங்கள் ஊற வச்சாலும் அதை வந்து குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சாறு விசில், அதுக்கப்புறமா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா இது மாதிரி வடிகட்டணும். பெரிய ஜலடம் வச்சு நல்லா திக்கான பேஸ்ட்டை வரும். அப்படியும் நீங்கள் எடுத்து அப்படியே பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். இல்லை எனக்கு விட்டு, இப்போ நமக்கு வந்து ஆறு தெரியும் பக்கத்தில் இருக்க, அவ்வளோ கூப்பிட்டவரை வந்து எடுத்து வைக்க சொல்லிடலாம். இப்போ அவங்க வீட்டு பக்கத்தில் ஆறு இல்லைன்னா என்ன பண்ணுறது? இல்லை ஆற வச்சு எடுத்து வைக்கணும் சொல்லி அதுக்காக சொல்கிறேன். ஏய் பண்ணி சத்தியமா எனக்கு என்ன பேச வச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வர்ற கேப்ல லைட்டா பொங்கிருச்சு. இதோ இந்த அளவு மட்டும் பொங்கிடுச்சு. ஆனா இங்க இதோ கீழே பாத்தீங்கன்னா ஒரு பேட் வச்சிருந்தேன், அதனால எனக்கு தரையில ஆகாது. இவ்வளவுதான் ஆயிருக்கு. கொஞ்சம் பெரிய பாத்திரமா வச்சிருந்தா கீழே ஆயிருக்காது, ஐ மீன் கொதிச்சு வெளியில வந்திருக்காது. அவ்வளவுதான், இந்த அளவுக்கு கொதிச்சா என்ன எனக்குன்னா, இந்த புளி பொங்கி புளி பொங்குனச்சே புளி பொங்கி ஊத்துனது கூட எனக்கு இதுவா தெரியல. ஆனா பல பலன்னு கிளீன் பண்ணி வச்சிருந்தேன் அடுப்பு, இப்ப கீழே ஊத்துனோம்னா மனசு ஒரு மாதிரி இருக்கு. திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து கிளீன் பண்ணணுமே. இதை பார்த்தீங்கன்னா இப்போ வச்ச புளி, அதனால நான் அதை தனியாக ஊற்றிட்டேன். ஆல்ரெடி இதில் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இங்கே பாருங்க, இது வெளியில் வரல. ரொம்ப ஏடா எடுக்க முடியல, எடா மச்சான். இதோ இதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் அதுக்கு முன்னாடி ஊற வச்சேன், அதில் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு, அதனால அதை நான் தனியாக கொதிக்க வச்சுக்கிட்டேன். ஒன்றும் கெட போகிறதுல ரெண்டையும் ஒன்றா ஊற்றுனா. ஸோ இது நம்ம வந்து ஒன் மந்த் வரைக்கும் ஸ்டோரேஜ் பண்ணலாம். அது ஒன் மந்தா? நான் கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் வச்சுருந்தேன். அது வந்து நான் குக்கரில் போட்டு வேக வச்ச புளியை கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு மாசம் கூட சொல்லலாம், அவ்வளோ புளி வச்சிருந்தேன். குழம்பு வச்சு ஒரு அஞ்சு மாசம் வச்சு ஊத்திராதீங்க. பண்ணிட்டேன், இதை நல்லா தக தகன்னு கொதிச்சிருச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். மூடி வச்சே நீங்க கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த அதுவும் இந்த இதை எடுக்கும் போது இந்த ஆவி அடிச்சிருச்சு கையில, அப்படியே எரியுது. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து இதை எடுக்கும் போது நல்லா மந்திரவாதிய பக்கத்துல வச்சுங்க, ஏன்னா ஆவி அடிக்காத அளவு ஒரு பாத்துக்குவாரு. போர்க்கல் நடந்த ஒரு இது மாதிரி இருக்கு பாருங்க, அள்ளி கொட்டி விட்டு வீசி வளர்றான் சாய்தேவும் பாப்பாவும் சேர்ந்து. இந்த பாருங்க,
வீட்டில் அப்போ இதெல்லாம் இருந்தது, அவள் பொரியல் அந்த எல்லாத்தையும் அள்ளி விட்டு வீசி வச்சுருக்கானுங்க. இப்போ திருப்பி நாங்கள் க்ளீன் பண்ணோம், ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி க்ளீன் பண்ணுற மாதிரி ஆக்கி போடுறாங்க. ஓகே, இப்போ வீட்டில் வந்து நைட்டு டின்னர் பண்ணணும்னு சொல்லி கடையில் போய் ஆட்டுக்கால் பாயை வேண்டாம் போய் வாங்கினேன். அந்த கடையில் ஏற்கனவே ஒரு பையன், தெரியாத பையன் வேலை பார்த்தப்பல, அந்த பையனை கொடுத்தப்ப போன வரும் அந்த பையன் என்ன பண்ணாப்புல, கிரேவி கால்லாம் எக்ஸ்ட்ரா வச்சு கட்டி கொடுத்தாப்புல. சரி, இப்போ தெரிஞ்ச சொந்தக்காரர் இருக்காப்புலேன்னு சொல்லி அவர்கிட்ட கொண்டு டோக்கன் நீட்டினாக்க, கால் பாதி காலும் குருமாவில் கால் வச்சு குருமாவை ஊற்றி கொடுத்து அனுப்பிச்சுட்டாப்புல. இப்போ என்ன பண்ணிட்டேனா, இனிமேல் நம்ம சொந்தக்காரன் நோக்கி போகக்கூடாது, தெரியாதாலிட்டே வாங்கிக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து வச்ச ஐட்டத்தை எடுத்து வாங்கிட்டு வந்த ஐட்டத்தை எடுத்து வச்சிடலாம். சரி, நம்ம போனதே கொஞ்சம் குருமா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து வீட்டில் தோசை இட்லி ஊற்றிக்கலாங்கிறதுக்காக போனது. ஸோ அந்த கடையில் வாங்கின இட்லி, ஓகே இட்லி 5 ரூபா இட்லி ஓகே, ஆனால் ஆட்டுக்காலில் ஏமாற்றிட்டாப்புல. பரவாயில்ல விடுங்க, எப்படி அபி சாப்பிட மாட்டா, நம்ம தான் சாப்பிடணும். ஏன்னா அவள் டயட்டில் இருக்கேன்னு சொல்கிற, அவளை வந்து நான் தான் கெடுத்துட்டு இருக்கேன், அதனால் இதெல்லாம் கொடுக்காம நம்ம சாப்பிடுவோம். ஓகே வாங்க, ஃபஸ்ட்டு சாப்பிடலாம் நம்ம. என் புருஷ மேலே நான் ரொம்ப கோபத்தில் இருக்கேன், ஏன்னா இங்கே கை வலிக்க நான் துருவிக்கிட்டு இருக்கேன். பீட்ரூட்டு சாம்பார் பேலன்ஸ் இருக்குது, சாப்பாடு மட்டும் வச்சுட்டு பொரியல் பண்ணித்தரேன், சாம்பாரை வச்சு சாப்பிட்டுட்டு அதை சரி பண்ணிவிடு, இன்றைக்கே அதை வந்து காலி பண்ணிவிடுன்னு சொல்லிட்டார். இவர் பால் வாங்க போனார், பால் வாங்க போனவர் அங்கேருந்து எனக்கு வேறு வேணுமா, இதில் ஏற்கனவே கூட்டு சேர்த்துக்கிட்டே திட்டு வாங்க மாட்டாங்க அதனால். அப்புறம் நம்ம என்ன பண்றது, கடையில நின்று கேட்கும் போது சரி வாங்கிக்க, இடியாப்பம் வாங்காத நான் வீட்டுல இடியாப்பம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் சாப்பிடல, நீ ஏன் சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் கொழுப்பு இல்ல, நம்ம வீட்டுல சமைச்சு வைப்போம், உங்க ஹஸ்பண்ட் இன்னைக்கு என்ன பண்ணாங்க அப்படின்றது நீங்க என்ன கமெண்ட்ல சொல்றீங்க. இல்ல நீங்க நல்லா சமைச்சு வச்சிருந்தீங்க, அந்த நேரத்துல இவங்க ஹோட்டல்ல வாங்கிட்டாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கடுப்பாகும் அதை சொல்றீங்க. ஏண்டி, எங்க அம்மா கொடுத்த மீன் குழம்பு, மீன் வறுவல் எல்லாம் நேத்து கொடுத்தாங்க, ₹1,200 இவ்வளோட்டு இட்லி சாப்பிட்டு பாருப்பா சாப்பிட்டு பாருப்பான்னு நீ சொன்ன அர்த்தம் எனக்கு சத்தியமா அப்ப புரியல, இப்பதான் உன்னுடைய உள்நோக்கமே எனக்கு புரியுது. 3D வந்து விஷம்டா விஷம், அனிமேஷன் 3D கண்ணமொழி ரெண்டு வெளியில வரும்ல, அது மாதிரி ஆட்டுக்காலை பார்த்துட்டு வயிறு எரிஞ்சுட்டு. ஆட்டுக்காலே இன்னும் நான் பார்க்கல, இங்க பாருங்க இதுலதான் ஆட்டுக்கால் இருக்குது. அவர் ஆட்டுக்கால் சாப்பிடல, அந்த பாயை மட்டும் ஊத்தி சாப்பிட்டாரு. வந்து லட்டு குட்டிக்கு அந்த எலும்பு ரொம்ப பிடிக்கும் அதனால வச்சிருக்காரு. ஆனா சத்தியமா நான் சாப்பிடவே இல்லை, இவன் போய் சொல்றான். ஏய் போய் சொல்லாடி, மனசாட்சி ஊட்டி விட்டானா இல்லையா, நீ தின்னியா திங்கலையா? ஏய் எவ்வளவுடா ஊட்டி விட்டு, குருவிக்கு காக்கா அதோடைய பிள்ளைகளுக்கு ஊட்டுற மாதிரி இவ்வளவு ஊட்டி விட்டு பங்கு போட்டு தின்னு விட்டு மக்களே கையால வாங்கி ஊட்டி தின்னுட்டு என்ன நீ இவ்வளவு நேரம் திட்டி நலப்பிடுவாங்க பாக்குற, நீ உண்மையாவே சாப்பிட்டா என்ன? சரி போய் சாப்பிடல, ரெண்டு வாய் வாங்கிட்டா அதோட தெரியும் அவ்வளவுதான். இவ்வளவு நீங்கதானே சாப்பிட்டு வரும் தொல்ல பண்ண வேண்டாம்னு சொன்ன, சத்தியமா இவரு தான் சாப்பிட்டு வரும் சொன்னாரு. சரி ஓகே, கடவுளுக்கு தெரியும் என்ன தெரியும், கடவுளுக்கு தெரியும்டா நல்லா தெரியும். இப்பதான் நான் அந்த இடத்துல நின்னு நான் பீட்ரூட் துருவிட்டு பாதி பீட்ரூட் தான் வச்சிருந்தேன், அதுலயும் மீதிய துருவிட்டு காவாசி கூட கொடுக்கல. நான் நினைச்சேன் நீ வாண்டடா நான் துருவுற வாப்பான்னு பாசமா பேசும்போதே இந்த இடத்துல நீ ஏதாவது பண்ணுவேன்னு சொல்லி,
இவ்வளவு பீட்ரூட் நான் துருவின மேல எனக்கு மிக்ஸி ஜார் இருக்கு, நீ எனக்கு அப்புறமா எடுத்து தர சொல்லிட்டேன். பீட்ரூட் திருவுனாங்க முக்கியம் கிடையாது, யாரு பீட்ரூட் திருவி முடிச்சாங்கறதா முக்கியம். பத்தியா நான் முடிச்சேன் ஏண்டா, எதை இதெல்லாம் இதெல்லாம் சூஸ் பண்றதுன்னு வந்து இல்லையாடா உனக்கு. ஓகே முடிச்சுட்டேன், பீட்ரூட் திருவி முடிச்சுட்டேன். அடுத்து பீட்ரூட் வச்சு என்ன பண்ண போறேனாக்கா, செஞ்சுட்டு காட்டுறீங்க. அதையே நான் செஞ்சிருவேன், இவன் பக்கத்துல நின்று நான் தான் செஞ்சேன்னு சொல்லுவாரு, நம்பாதீங்க. கொஞ்ச நாளாவே துணி வந்து கண்ணா உணர்ந்து கிடக்கு, எனக்கு அது பிடிக்கவே இல்லை. உண்மையை சொல்றேன், மக்களுக்கு தெரியும். மக்கள் திருப்பி மகேசன் திருப்பி பாத்தீங்களா, வீண் பப்ளிசிட்டி, வீண் பப்ளிசிட்டியா, நல்லா பப்ளிசிட்டி. எவ்வளவு அழகா நான் மடிச்சு வச்சிருக்கேன் பாருங்க, எல்லாம் நான் தான் பண்ண. எல்லாத்துலயுமே ஒரு மனுஷன் பொய்யா சொன்னா வாயில வசம்ப வச்சு தேய்க்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நேத்து நைட்டு நான் முழிச்சு முழிச்சு மடிச்சு வச்சேன், அதனால என்னால வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா எல்லா துணியும் கசகச கசகசன்னு ஆயிடுச்சு. சரி ஓகே, அந்த எப்படியும் கசகசன்னு ஆச்சுன்னா அந்த கசகசை வச்சு நம்ம குருமா வைக்க முடியாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நீ மட்டும் தான் பண்ணுவேன். இது காமெடியா, அந்த சைடு வாயின்னு இருக்குது. ஐயா வாயை எப்பயுமே அப்படிதான் இழுத்து வச்ச மாதிரி. சோ மகியுடைய துணி மொத்தத்துக்கு பாருங்களேன், ஆம்பளைங்க எல்லாம் பாவம் அப்படின்னு நினைப்பேன். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வீட்டுல இப்படிதான் இருக்கும். மகிக்கு வந்து இந்த இதுல மட்டும்தான் ட்ரெஸ் இருக்கு, இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ் இருக்கு, அதெல்லாம் துவைச்சிட்டு மடிச்சு வைக்கணும். அதை அங்க மடிச்சு வச்சுட்டு துவைச்சு வச்சிருக்கேன், இங்க வைக்கணும். இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு இதுல இருக்கிறது என்னுடைய ட்ரெஸ், இந்த ஏரியால வைக்க வேண்டியது வந்து துவைக்கிறது இல்ல கிடக்கு, அதனால இது இங்க சும்மா இந்த பேஸ்கட் வச்சிருக்கேன். கீழே பாத்தீங்கன்னா லட்டு குட்டி தம்பி இதும் இருக்கு, பாப்பா அது தம்பி இதும் பாத்தீங்கன்னா இந்த முக்கியமா வெளியில எல்லாம் போட்டு வந்திருப்போம்ல, அந்த ட்ரெஸ் அங்க இருக்குது, அதனால அவங்களுடைய இடம் கொஞ்சம் காலியா இருக்கு. இது ஃபுல்லுமே நேற்று நைட்டு முழிச்சு முழிச்சு நான் மடிச்சு வச்சேன், சட்டுன்னு வந்து நாங்க தான் மடிச்சோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். எவ்வளவு நல்ல விஷயங்கள் மக்களுக்கு பண்ணிட்டு இருக்கேன், அது இதுன்னு சொல்லி இது பண்ணிருக்கேன், இது நீ வந்து உனக்கு நான் செஞ்சதா இருக்கட்டும், நீ மடிச்சதாவது சொல்லிடுறேன். ஆமா அபிதான் மடிச்சா நம்பிக்கிறீங்க, ஏன்னா அது வரல விடு. ஓகே இப்போ வந்து வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ரொம்ப முக்கியமான வேலை என்னன்னா, நாங்க எப்படா தொடங்குனீங்க அதுங்கள நிறைவு பகுதியா, இந்த வீட்டுக்கு வந்து நான் பண்ண ஒரு விஷயம் அதை என்ன சரி பண்ணவில்லை, அதை சரி பண்ண அப்புறம் இருக்காங்க. என்னடா பண்ண எனக்கு தெரியாம, என் தம்பி என்ன பண்ணீங்க? ஆ வா, இந்த சோஃபா மேல கிடக்கிறது தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து மடிக்க வேண்டிய துணி. சொல்லிட்டியா? ஆமா நீ தான் காய போட்டு நீ தான் மடிக்கணும். இங்க பாருங்க இந்த இதெல்லாம் பொக்கிஷம் மாதிரி எடுத்துட்டு வந்து இதை நான் அப்புறம் வைக்கிறேன்ப்பா, இப்புறம் வைக்கிறேன். சாய்க்குட்டி இப்படி தள்ளி வாங்க தங்கமே, அப்புறம் வைக்கிறேன் இப்புறம் வைக்கிறேன்னு சொல்லி டஸ்ட் புடிச்சு போச்சு. ஐயா சிரிப்பு பாருங்க சாய்க்குட்டிக்கு. சாய் யாருப்பா அது? டஸ்ட் எல்லாம் பிடிக்கல, இது லைட்டா வைப் பண்ணாலே போயிருது. ஏன்னா இதோட அவர் சொன்னது அப்படிதான், இது நீங்க வாங்கும்போது அவர் என்ன சொன்னா ஃப்ரேம் பண்ணும்போது நீங்க லைட்டா தொடச்சால போயிரு அப்படின்னாரு. நல்லா இருக்குது இந்த பாருங்க, எவ்வளவு புதுசாயிடுச்சு பாருங்க, எங்களுடைய ஃபேமிலி போட்டோ. சோ சாய்ப்பா பாத்தீங்களா, நான் பாத்தீங்க எவ்வளவு குண்டா இருக்கேன், இப்ப குறைஞ்சிருக்கு எனக்கு, ஆனா இப்ப திருப்பி வெயிட் போட்டேன். அப்ப இப்ப அந்த அழகு குறையாம அப்படி, இப்பதான் நீ சின்ன பையன் மாதிரி இருக்க, அதுல உப்புமா இல்ல மகி மகி மாதிரி இருந்தாரு. பாப்பு குட்டி ரொம்ப அழகா இருக்கும் இதுல. எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இப்ப எடுத்து நம்ம அதை மேல வச்சிருவோம் பேப்பர். திருப்பி இப்ப சொந்த வீட்டு போகும்போது இதுல அடி ஆணி வேஸ்டா போயிரும், அதுக்கு தான் சொல்றேன். இந்த ஆணி வேஸ்ட் இல்ல, தேவையில்லாம ஓட்ட போடுறேன். உங்க வீட்டுல இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா எடுத்து பக்கம் தொடச்சு வைப் பண்ணிடுங்க. எதுக்கு சொல்றேன்னா, குழந்தையில தம்பி மாதிரி குட்டி பையனா இருக்கும்போது என்னுடைய குழந்தை போட்டோ அந்த ஒரு போட்டோ தான் இருந்தது. உன்னுடைய குழந்தை போட்டோ நீ குட்டி பையனா இருக்கும்போது எப்படி மச்சா இருக்கும்? என் போட்டோ அந்த போட்டோ ரொம்ப பொக்கிஷம் மாதிரி வச்சிருந்தோம். சோ பண்ணி என்ன பண்ணி கண்ணு புண்ணியா, சோ பண்ணி அப்படின்னு சொன்ன மச்சான். அந்த போட்டோல எடுத்து ஒரு ஆளு என் கண்ணனுடைய துக்கி இதுல குப்பையில போட்டுருச்சு. யாரு? அவர்தான். எவரு? உங்க அப்பாவா? யாரா அவரு? எவரு எனக்கே தெரியலையே. மகி வீடியோவுக்கு பின்னாடி யாருன்னு சொல்லிட்டாரு, சோ நெருங்கி வர்றதுனால நம்ம அதை சொல்லக்கூடாது யாருன்னு. யார பத்தி எதுக்கு நம்ம வீடியோல புறணி பேசிக்கிட்டு இருந்து நினைக்கிறேன், அது தேவையில்லாத விஷயம். அதனால வந்து இது வந்து நம்ம நாகாஸ் வேர்ல்டு சேனலுடைய லோகோ. இதெல்லாம் அழகா நம்ம சென்னை வீட்டுல மாட்டியிருந்தோம், இங்கேயும் மாட்டலாம் தான், பட் இருந்தாலும் கொஞ்ச நாள்ல நம்ம கொஞ்சம் மாசங்கள் எப்ப போனாலும் சரி சொந்த வீட்டுல போய் மாட்டிக்கலாம் அப்படின்றது. நம்ம வீட்டுல வந்து இது மாதிரி இது சந்து மாதிரி விட்டுருக்கோம், சோ அங்க பெயிண்டிங் பண்ணி இதெல்லாம் எடுத்து மாட்டிரலாம். ஆமா. சோ அப்புறம் வந்து தள்ளுடா காட்ட போறேன். மம்மி நேத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பொன்னை நல்லூர் மாரியம்மன், சோ இவங்க தான் நம்ம வீட்டுக்கு நேத்து வந்தவங்க.
நேத்து நடந்த விஷயம் வந்து நம்ம நாகாஸ் மீடியாலயா சொன்ன மகி. நேத்து நல்ல ஒரு விஷயம் நடந்துச்சு சொல்றேன். அண்ணாவுடைய கடைக்கு போனோம் சொல்லி போனது. நாங்க வந்து கரெக்டா சாப்பிடுறதுக்காக போனோம். எங்க தஞ்சாவூர்ல கரெக்டா சாப்பிடுறதுக்கு போறப்ப அந்த அண்ணா என்ன பண்ணாங்கன்னா, இங்க வந்து சாப்பிடலாம், நீங்க கிளம்பி வாங்க அப்படி சொல்லிட்டாங்க. அப்ப நாங்க நான்வெஜ் சாப்பிடலாம்னு பிளான் பண்ணிருந்தோம் நேத்து. ஆனா சாப்பிட வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அங்க போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க கிளம்பிட்டோம். லசி குடிச்சதோட அங்க போயாச்சு. அங்க போனதுக்கு அப்புறம் அண்ணாவுடைய கடையில நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் பார்த்துட்டு வாங்கிட்டு அப்பதான் மகி சொன்னாங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், நம்ம மாரியம்மன் இவங்க புண்ணியநல்லூர் மாரியம்மன் பார்த்ததே கிடையாது, ஏற்கனவே ஒரு வாட்டி போயிட்டு பார்க்க முடியல, அதனால இந்த வாட்டி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நல்லவேளை நம்ம நான்வெஜ் சாப்பிடல அப்படின்னு சொல்லி இருக்கும் போதே அண்ணா சொன்னாங்க, அங்க உள்ள போய் அம்மாவுடைய கிட்ட நின்று பாக்குறதுக்கு சில வழிகள் சொன்னாங்க. நாங்க அதே மாதிரி அங்க போயிட்டு ஃபாலோ பண்ணோம். உள்ள அம்மாவுடைய கிட்ட கூட்டிட்டு போய் நிக்க வச்சாங்க. சோ நின்ன உடனே பாத்தீங்கன்னா, சத்தியமா சொல்றேன், அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது, அங்க போயிட்டு வர எல்லாருக்குமே அந்த அம்மா மேல நம்பிக்கை வச்சு நம்ம போயிட்டு வந்தோம்னா கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து ஒரு அங்க போயிட்டு வந்தோம்னா அந்த அம்மா நம்மளுக்கு துணையா இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது. நேத்து நான் போயிட்டு நின்றுகிட்டு இருந்தேனா மகியும் நின்றுட்டு இருந்தாங்க. ஆனா நேத்து என்னால நான் வீடியோ சரி சாமியுடைய கருவறை அம்மா வேற ரொம்ப பிரம்மாண்டமா இருக்காங்க, வீடியோ எடுக்க வேண்டாம்னு சொல்லி எடுக்கல. நேத்து கண்டிப்பா நான் வீடியோ எடுத்திருந்தேன் அப்படின்னா அந்த அம்மா கிட்ட இருந்து எப்படி அந்த பூ விழுந்தது அப்படின்றது நம்மளுக்கு வீடியோல ரெக்கார்டா இருக்கும். அது அதனால எடுக்க விடலையா என்னன்னு தெரியல எனக்கு. அந்த அம்மாவுடைய மடி அந்த போட்டோல காமிச்ச பாருங்க. புண்ணியநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க லட்சக்கணக்கில். சோ அவங்களுடைய மடியிலே இப்படி பூ போட்டிருக்காங்க. அது போய் நான் இப்படி அந்த அம்மா பார்த்து இப்படி கையெடுத்து கும்பிட்டேன் பாருங்க, அந்த மடியில இருந்து இப்படி பூவை இப்படி கையால் இப்படி எடுத்து விட்ட மாதிரி அப்படியே வளைஞ்சு வந்து கரெக்டா அந்த அம்மாவுடைய பாதத்துல விழுந்துச்சு. விழுந்த உடனே நான் மகி கிட்ட சொன்னேன், மகி அங்க பாரு பாரு பூ விழுது பாரு பாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு பார்க்க சொன்னேன். அப்புறமா தீபாரதனை காமிச்சாங்க சாமியை கும்பிட்டு, அது வரைக்கும் அந்த பூ அங்கேயேதான் இருந்துச்சு. நான் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு அம்மா பூ எனக்காக விழுந்துச்சு அப்படின்னா என்கிட்ட அந்த பூவை கொடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அப்புறம் ரெண்டு மாலையும் அந்த பூவையே எப்ப அம்மாவுடைய மடியிலிருந்து விழுந்த அந்த பூவையே எடுத்துட்டு வந்தாங்க. எடுத்துட்டு வந்து ஒரு அண்ணாக்கு மாலை போட்டு விட்டாங்க, அடுத்து மகி கழுத்துல மாலை போட்டு விட்டாங்க, அந்த பூ அப்படியே என்கிட்ட கொடுத்துட்டாங்க. எனக்குனா சந்தோஷம் தாங்க முடியல, இங்க நிக்கிது கண்ணீர் அப்படி குதிச்சு வெளியில வந்துடும். ஆனா நம்ம போயிட்டு கோயில நின்று அழுதுட்டு இருந்தோம்னா பாக்குறவங்க எப்படி வேணாலும் நினைப்பாங்க, ஒரு சிலர் வந்து ஏதோ பிரச்சனைக்காக அழுகுறாங்க போல அப்படி நினைச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அடக்கி வச்சுட்டு. ஆனா என்னால சந்தோஷம் தாங்க முடியல. அதை விட பயங்கர சந்தோஷம் என்னன்னா, நான் வந்துட்டே இருந்தேன் இப்படி போயிட்டே இருந்தேன், மகி என்ன பண்ணா கோயிலே வச்சு அந்த மாலையை அம்மா கழுத்துல இருந்து இவங்களுக்கு கொடுத்தாங்களா அந்த மாலையை எனக்கு கொடுத்துட்டாங்க, எனக்கு போட்டு விட்டாரு. நான் வந்துகிட்டே இருந்தமா, இவர் என்ன பண்ணிட்டாரு, டக்குனு என் ஷோல்டர் பிடிச்சி இப்படி திருப்பி இப்படி நிக்க வச்சாரா. கரெக்டா எனக்கு முன்னாடி ஒரு அம்மா மஞ்சள் கலர் புடவை பச்சை கலர் ஜாக்கெட் நினைக்கிறேன் அந்த அம்மா, அவங்களும் புரியாம முழிக்கிறாங்க, நானும் புரியாம முழிக்கிறேன். அப்புறம் டக்குன்னு எனக்கு அதுக்கப்புறம் தெரியல அந்த அம்மா எனக்கு குங்குமம் வச்சு விட்டாங்க, அப்புறம் மகிக்கு குங்குமம் வச்சு விட்டாங்க. அது வந்து என்னன்னா, அந்த அம்மா வந்து பூவும் குங்குமமும் கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அதுதானே நம்மளுக்கு தேவை, அதை கொடுத்த மாதிரி சந்தோஷமா இருந்துச்சு. சோ இது மாதிரி உங்களுக்கு வந்து நீங்க புண்ணியநல்லூர் மாரியம்மன் கோயில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நடந்த அனுபவத்தை கீழே வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அதுல இருந்துதான் எனக்கு அந்த அம்மாவுடைய சிலை தான் வேணும்னு நேத்து ஃபுல்லா தேடுனேன். அப்புறம் சிலை கிடையாது, அந்த அம்மாவோடது படம் தான் இருக்கு அப்படின்னு சொன்னதுனால நான் அந்த அம்மாவுடைய படம் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு கிடைச்ச பூ வந்து எனக்கு என்ன தோணுச்சு, நான் மட்டும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதுல கொஞ்சோண்டு பூ நான் எடுத்து வச்சுக்கிட்டு கோயிலே வைக்கணும் அப்படின்றதுனால ஒரு பூவை கிள்ளி நான் வச்சுக்கிட்டு சரண்யாவுக்கு அழகில் அக்காவுக்கு அடுத்து இங்க அக்கா இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே அப்படியே நல்லா பகிர்ந்து கொடுத்துட்டேன். இதுதான் எனக்கு பெரிய சந்தோஷமா இருந்துச்சு, அந்த அம்மா மடியில இருந்து வந்தது நம்ம எல்லாருக்குமே வந்துச்சு அப்படி சொல்லிட்டு. சோ இது மாதிரி உங்களுடைய அனுபவத்தையும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.